உண்டு. தற்பொழுது மாரிமுத்து சொந்த ஊருக்கு அவருடைய உடலாக புறப்பட்டு செல்வதை வேதனையாக தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள், அதே நேரத்தில் திரைத்துறை சின்னத்துறை உள்ளிட்ட நடிகை நடிகைகள், பொதுமக்கள் என அனைவருமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் வாழும்போது எப்படி வாழ்ந்தாரோ இல்லையோ, மறைந்ததுக்கு பிறகாக அவருடைய நல்ல குணங்கள் வெளியே தெரியும் என்பார்கள். அதற்கு அந்த அடிப்படையில் மாரிமுத்துடைய வாழ்க்கை தொடர்பாக காலை முதலே தற்போது பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அவருடைய வாழ்க்கை பயணத்தை இங்கு வந்த பலரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பல இயக்குநர்கள், சின்னத்திரை நடிகைகள், நடிகர்கள் என அனைவருமே வந்திருந்தார்கள். 30 ஆண்டு கால அவருடைய சினிமா பயணத்தை நிறைவு செய்து கொண்டு தற்பொழுது அவருடைய சொந்த ஊருக்கு உடலாக செல்வதுதான் வேதனையாக இருப்பதாக அவருடைய உறவினர்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தேனி மாவட்டத்திலிருந்து புறப்பட்டு சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்று சென்னை நோக்கி பயணம் செய்து வந்த மாரிமுத்து சினிமாவில் சாதித்து விட்டு தற்பொழுது பூத உடலாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியினை பார்க்க முடியாமல் அவருடைய உறவினர்கள், அதே நேரத்தில் சின்னத்திரை நடிகர்கள் எல்லாம் கண்ணீரோடு அவரை இங்கிருந்து வழி அனுப்பக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். நாளை காலை இறுதி அடக்க நிகழ்ச்சி என்பது அவருடைய சொந்த கிராமத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்காக தற்பொழுது ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அவருடைய உடலை கொண்டு செல்லக்கூடிய பணி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விருகம்பாக்கம், சாலிகிராமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்தும் அவருடன் நடித்தவர்கள், அவருடன் பழகியவர்கள், அதே நேரத்தில் அவருடன் திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று பல மாவட்டங்களிலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் என அனைவருமே காலை முதல் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். அனைவரும் கூறியது ஒரே ஒரு கருத்து தான், திரைத்துறை மட்டுமல்லாமல் பல நல்ல கருத்துக்களை தங்களிடம் பகிர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் யாரையும் எடுத்தெறிந்து பேசாமல் நல்ல குணங்களோடு வாழ வேண்டும் என பல அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார் உடன் பயணித்தவர்களை என பல கருத்துக்களை அவர்கள் காலை முதலே பலரும் பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆகவே மாரிமுத்துடைய இறுதி பயணம் என்பது சென்னையிலிருந்து தேனிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக சென்னையை நோக்கி பேருந்துகளின் ரயில்கள் மூலமாக புறப்பட்டு வருவது வந்திருக்கிறார்கள். ஆனால் திரைத்துறையில் அவர் மிகப்பெரிய அளவில் இயக்குநராக சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தாலும் அங்கு சாதிக்க முடியாததை சின்னத்திரையில் சாதித்திருக்கிறார். பல கோடி தமிழ் நெஞ்சங்களில் அவருடைய நடிப்பு மூலமாகவும் அவருடைய திரை தமிழ் மொழியால் அவர் ஈர்த்திருக்கிறார் பல கோடி ரசிகர்களை. அந்த அடிப்படையில் குறுகிய காலம், அதாவது பல ஆண்டு காலமாக திரைத்துறையில் இருந்திருந்தாலும் நடிப்பால் சிறிய காலகட்டத்தில் அவர் பல கோடி தமிழர்களுடைய நெஞ்சில் இடம் பிடித்து அவர் மாரிமுத்து இன்று மறைந்திருக்கிறார். மறைந்து சொந்த கிராமத்திற்கு பூத உடலாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து ரசிகர்களும் உறவினர்களும் கண்ணீர் மல்க சென்னையிலிருந்து வழி அனுப்பி வைக்கிறார்கள். உடன் அவருடைய குடும்பத்தினர் மட்டுமே உடன் ஆம்புலன்ஸில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு மனிதன் வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தார் என்பதற்கான அடையாளமாக மாரிமுத்து வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவருக்காக காலை முதலே ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். பள்ளிக்கூட மாணவ மாணவிகளும் பள்ளி முடிந்ததுக்கு பிறகாக நாடகங்கள் வாயிலாக சின்னத்திரையில் பார்த்ததன் காரணமாக அவருக்கு நேரில் வந்து பள்ளிக்கூட மாணவ மாணவிகளும் அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய வீடுகளுக்கு அருகாமையில் இருப்பவர்கள், காலை முதலே தூய்மை பணியாளர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். ஆகவே மாரிமுத்துடைய பயணம் நிறைவு செய்துவிட்டு எதை நோக்கி சென்னைக்கு பயணம் செய்தாரோ மாரிமுத்து 30 ஆண்டுகளுக்கு முன்பு அதை நிறைவு செய்து கொண்டு சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். வரும்பொழுது உயிருடன் வந்த மாரிமுத்து செல்லும் பொழுது பூத உடலாக செல்வதுதான் வேதனைக்குரிய செய்தியாக மாறியிருக்கிறது. ஆகவே இது அவரை மட்டுமல்ல, அவரை சார்ந்த உறவினர்கள் மட்டுமல்லாமல் சின்னத்திரை வெள்ளித்திரை ரசிகர்கள், தமிழ் திரைத்துறையை சார்ந்த ரசிகர்கள் என பல கோடி வீடுகளில் நாடகங்கள் பார்ப்பது என்பது ஆண்டாண்டு காலமாக தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. அவர்களெல்லாம் இன்று ஒரு நல்ல நடிகரை இழந்து விட்டோம் என்ற ஒரு வருத்தத்துடனே பலரும் வந்திருக்கிறார்கள். சுமார் மயிலாப்பூர், மந்தவெளி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தெல்லாம் கூட நேரில் அஞ்சலி செலுத்த பொதுமக்கள் வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரை கடந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் கூட நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு மாரிமுத்துக்கு சென்றிருக்கிறார்கள். இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு இலக்கணமாகவே மாரிமுத்து வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய திரை மொழி என்பது தமிழ் மொழியை பயன்படுத்தக்கூடிய அந்த மொழி என்பது அனைவரையும் கவர்ந்து இழுத்து இருக்கிறது. அவர் இறுதியாக கலந்து கொண்ட பல நிகழ்ச்சிகளில் மிக முக்கியமாக தமிழை சார்ந்தும் அதே நேரத்தில்
சமத்துவத்தை சார்ந்தும் மனிதர்களை மனிதர்கள் மதிக்க வேண்டும் என்ற என்பதெல்லாம் பேசியிருக்கிறார். அதுதான் மற்றவர்களையும் கவர்ந்து இந்த அறிவுசார் இயங்கக்கூடிய பல நபர்களையும் கவர்ந்து ஈர்த்து இருக்கிறது. அந்த வகையில் அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். மாரிமுத்துடைய இறுதி பயணம் சென்னையில் நிறைவு செய்துவிட்டு பூத உடலாக சொந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். உடன் அவருடைய உறவினர்கள் உடன் செல்கிறார்கள். நாளை காலை அவருடைய உடல் சொந்த கிராமத்தில் அவர்களுடைய தாயார் கிராமத்தில் இருக்கிறார், ஊருடன் இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவருடைய ரத்த சொந்தங்கள் உடன் பிறந்தவர்கள் அவருடைய தேனி மாவட்டத்தில் இருக்கிறார்கள். உறவினர்களுடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக நாளை காலை அவருடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி என்பது நடைபெற இருப்பதாக உறவினர்கள் கூறிய தகவலாக இருந்து வருகிறது. எது எப்படியாயினும் மாரிமுத்துடைய சிறை பயணம் நிறைவு செய்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை பயணத்தையும் நிறைவு செய்துவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு பூத உடலாகவே சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்வது அனைவரையும் வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறது.